வணக்கம். இது உங்கள் செவன் ஸ்டார் இந்தியா டிவி. நான் ராஜ்குமார். இது வரைக்கும் நம்ம செவன் ஸ்டார் இந்தியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். யார் இவர் பார்க்குறீங்களா? இவர் தாங்க புதுச்சேரி மாநிலத்தின் குழந்தைகள் நல ஆணையத்தின் தலைவி டாக்டர் தேவி பிரியா அவர்கள். இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா நிறையா சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னாக்கா, புதுச்சேரியில் சுற்றுலாத்தலங்கள், கோவில்கள், கடைத்தெருவு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னு தாக்கா நம்ம டாக்டர் தேவி பிரியா அவர்களை சொல்லலாம். அவங்க இதை எப்படி சாதித்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்க இந்த ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வயசில் பெரியவங்களுக்கு என்னோடய பணிவான வணக்கம். இளையவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். செவன் ஸ்டார் இந்தியா டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இனிமேல் வாரம் வாரம் உங்களோட நிறைய விஷயங்கள் நம்ம கலந்து பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய சேனல்ஸில் டிபேட் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அன்னைக்கு அந்த நிலவரம் அன்னைய நிலவரப்படி நம்ம பேசிடுறோம். ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து யாருமே யோசிக்கிறதே இல்லை. இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை யாருமே. எப்படின்னா, ஒரு துணியை புழிஞ்சி காய வச்சுட்டு அதுக்கு கிளிப்பு போடாமல் அது மண் தரையில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக திருப்பியும் அந்த மண் வந்து அந்த ஈர துணியில் ஒட்டிக்கும். ஸோ அது நல்லா காஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் அது கீழே விழும்பொழுது விழுந்தாலும் ஈஸியாக எடுத்து நம்ம உதறி போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் ஒரு சாதாரண விஷயம், டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு சாதாரண விஷயம்தான். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அது காயறதுக்குள்ளார நம்ம அது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுறதுக்குள்ளார நம்ம ஒன்று அடுத்த விஷயங்கள். நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து எல்லாமே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ யாரையுமே தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு இப்படி தான் பேச்சுக்கள் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான வழிமுறைகள் என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒர்க் பண்ணோன்னா தான் குற்றங்கள் குறையும். என்ன இவங்க எடுத்த உடனே குற்றங்கள் பற்றி பேசுகிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் டாக்டர் தேவி பிரியா, பட்டிங் சிட்டிசன்ஸ் ஆர்கனைசேஷனோட பிரசிடெண்ட், சைல்ட் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனும் கூட. ஸோ நான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஜிப்மரில் மெம்பராக இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி விமன் கமிஷனில் மெம்பராக இருந்திருக்கேன். ஸோ நிறைய பிரச்சனைகள் என்னுடைய இந்த குறுகிய கால பயணங்களில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் நான் கொண்டு போயிருக்கேன். கவர்மெண்ட்க்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த அளவில் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு, எந்த அளவில் அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை நான் எப்படியெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு நான் அதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது வந்து விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோரில் இயங்கிட்டு இருக்க இந்த ஆர்கனைசேஷன். இட்ஸ் எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், குவாசி ஜுடிஷியல் அட்டானமஸ் பாடி. இது ஒரு சிவில் கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்மளுடைய குழந்தைகளுடைய அத்தனை ரைட்ஸும், ரைட்ஸ் குழந்தைகள் சைல்ட் ரைட்ஸ்னால் என்ன, சாதாரணமான விஷயங்கள்லேருந்து அப்யூஸ் ஹராஸ்மெண்ட் வரைக்கும், சாதாரணமான விஷயங்கள்லாம் அடிப்படையான உணவு, அடிப்படையான உடை, அதுக்கு தங்கும் இடம், சேஃப்டி செக்யூரிட்டி, இதெல்லாம் குழந்தைகளுக்கு போதுமான அளவில் கிடைச்சிருக்கா, அதெல்லாம் என்ஷூர் பண்ணுறது தான் இந்த சைல்ட் ரைட்ஸ் கமிஷனோட தலையாய பணி. ரிசர்ச், ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, இதுக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம நேஷனல் கமிஷனுக்கும் விமன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிரச்சனைகள் எதனால் ஏற்பட்டுச்சு, இதை எப்படி குறைக்கலாம், அந்த வழிமுறைகளையும் சேர்த்து தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வெறும் பிரச்சனைகளை பற்றி மட்டும் நான் பேச வரல. இங்கே
ஏன்னா எல்லாருக்குமே அவேராக இருக்கும் என்ன நடக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நிகழ்வு ஏன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே புரிதல் உண்டு. ஆனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான மனம் தான் இல்லை நம்மளோட. யாரும் நம்ம ஒருங்கிணைக்கிறது இல்லை. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒருங்கிணைக்கணும், சைல்டு வெல்ஃபேர் இந்த சைல்டு ரைட்ஸ் கமிஷனோட யார் யார் பயணிக்கிறாங்க, யார் யாரோட சேர்ந்து நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி பல துறைகள் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு திட்டத்தை நாம் வகுத்தோம்னா தான் அது உங்களுக்கு வந்து ஒரு லாவாகவோ ஸ்கீமாகவோ அது உங்களுக்கு வந்து சேருது, பொதுமக்களுக்கு வந்து சேருது. குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது ஸ்கூல் 6 மணிக்கு நாங்கள் ஸ்கூலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பெற்றோர்கள் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க வெடிகாத்தால 6 மணிக்கு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு. நாங்கள் 10 மணிக்கு தான் ஸ்கூல்லேருந்து குழந்தைகளை வெளியே விடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க 10 மணிக்கு குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து கொண்டு வர்றதுக்கும். அப்போ காலையில் எழுந்திருக்கிற குழந்தை 7 மணிக்கு 7:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போகுது, 10 மணிக்கு இல்லை 8 மணிலேருந்து 9 மணி இல்லை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அது ஸ்கூல் உள்ளாரே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்த அப்புறமும் சாப்பிட்டுட்டு அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வருதே வழியே உங்ககிட்ட. அதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பெற்றோர்களோட கவனத்துக்கு இதை நான் ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்பேஸே கொடுக்கறதில்ல. 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணினே வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு இந்த வெளி உலகம் தெரியவே இல்லை, நம்ம தெரிய வைக்கவே இல்லை. உறவுகள்னால் என்னென்னு சொல்லி கொடுக்கல, ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டுட்டு போனதில்லை. என்னென்ன நம்மளுடைய கலாச்சாரம், ரெண்டு வகையான கல்ச்சர் இருக்குது, மெட்டீரியல் அண்ட் நான் மெட்டீரியல் கல்ச்சர்ன்றது. இந்த ரெண்டு வளர்ச்சியுமே வந்து அந்த குழந்தைகளோட சரியான புரிதல் இல்லை. நம்மளோட கலாச்சாரம்னா என்னன்னு தெரியல, கஸ்டம்ஸ்னால் என்னன்னு தெரியல, நம்மளுடைய பாரம்பரியம்னா என்னன்னு தெரியல. ஒரு குழந்தையோட ஒரு குழந்தை விளையாட தெரியல, ஒரு குழந்தையோட ஒரு குழந்தை அந்த என்ன சொல்கிறது, ஒரு சண்டை போட்டுட்டாலும் அவங்களே கூடிப்பாங்க. பெரியவர்கள் அவங்களோட இடையில வராமல் இருந்தாலே போகும். இந்த குழந்தைகள் அந்த வயசுக்குரிய வளர்ச்சியை அது வளர்ந்துக்கிட்டே வரணும். அதுதான் மிக அழகான வளர்ச்சி. அதோட அந்த க்ரோத் ட்ரான்சிஷன் ஒரு ஒரு பீரியடையும் அதை அனுபவித்து கற்றுக்கிட்டு வரணும். ஸோ இது எதுக்குமே நம்ம அந்த குழந்தைக்கு இடம் கொடுக்காம, அந்த குழந்தை பாருங்க இது மரியாதையே தெரியல, இந்த குழந்தைக்கு பாரு இதுவே தெரியல, இது இப்படி நடந்துக்க தெரியல. அப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி விளையாடணும்னு தெரியல, எங்கே அடித்தா அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரியல, எப்படி அடித்தா அந்த குழந்தைக்கு இது உயிர் போகுமா, நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கோமான்ற அந்த ஒரு புரிதலுக்கு ஆனால் அந்த ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம அந்த குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது. நேரடியாக கொண்டு போய் குழந்தைய ஸ்கூல்லையும் க்ரஷ்லையும் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னு அப்படியே தத்து கொடுத்துரும் அந்த குழந்தைக்கு. நம் நீங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த குழந்தையோட எவ்வளோ டைம் உங்களோட டைமை செலவிட்டுருக்கீங்க. ரெண்டு பேரும் தாயும் தந்தையும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, யாருக்காக சம்பாதிக்கிறீங்க, எங்கேயோ ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கொட்டி கொடுக்கறதுக்காக அந்த குழந்தைய திருப்பியும் அந்த ஒரு நல்லது கெட்டதே தெரியாமல் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன நிகழ்வுன்னே தெரியல, குடும்பம் கஷ்டத்தில் இருக்கா, இந்த குடும்பத்துலேருந்து நம்ம எப்படி எந்த அளவில் நம்ம இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை இந்த அளவுக்கு இங்கே படிக்க வைக்கிறாங்கன்ற அந்த விஷயம் புரிதலை கூட நீங்கள் அந்த குழந்தைங்களோட ஷேர் பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய தவறு அது, குடும்ப நிகழ்வே தெரியாத குழந்தைகள் பல குழந்தைகள். ஸோ அதனால் பெற்றோர்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1.5 வயசில் கொண்டு போய் அந்த குழந்தைய க்ரஷ்ஷில் கொண்டு போய் விட்டுறீங்க, ஒரு ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறீங்க, அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியல. வீட்டில் நீங்கள் 4 பேர், அப்பா அம்மா 2 குழந்தைகள் இருப்பீங்க. ஸோ அதிகபட்சமாக ஒரு வீட்டில் 5 பேர் 6 பேர். ஸோ உங்கள் 6 பேருக்குள்ளார ஒரு குழந்தைய மானிட்டர் பண்ண முடியாத உங்களால் மானிட்டர் பண்ண முடியல, மானிட்டர் பண்ண முடியாத நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டையோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ குறுகிய எண்ணிக்கையில் உள்ள நபர்களை வச்சுருக்கிற ஆர்கனைசேஷனையோ இல்லை குறுகிய எண்ணிக்கையில் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ போலீஸ் இருக்கணும்னு இருக்குது. ஸோ அந்த எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு, புரிதல் இல்லாதது இல்லையா இது. ஸோ இது நான் வந்து பெண்களை மட்டும் சொல்கிறேன், ஆண்களை மட்டும் சொல்கிறேன்னு இல்லை, குழந்தைகள் குழந்தைகள் தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். எப்பொழுது குறைகள் அடுத்தவங்க மேலே சுட்டி காட்டாதீங்க. கமிஷன் வேலை செய்யலை, கமிட்டிஸ் வேலை செய்யலை, போலீஸ் வேலை செய்யலை, லா டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலை, கவர்மெண்ட் வேலை செய்யலை, இப்படியே நம்ம குறை சொல்லிட்டு பிரச்சனைகள் இங்கேருந்து தான் அதிகமாகிட்டே இருக்குது.
நம்மளேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மாற்றம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ இதை நம்ம உணராத வரைக்கும் குற்றங்கள் குறையவே குறையாது. இந்த சைல்ட் ரைட்ஸ் கமிஷன்ன்றது ஒரு எபெக்ஸ் பாடி. இது கீழே நிறைய கமிட்டிஸ், ஒரு மாநிலத்தில் நிறைய கமிட்டிஸ்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாநிலமே வந்து இந்த கமிட்டிஸை ஏற்படுத்தும். அது குழந்தைகள் நல குழுன்னு இருக்கும். ஸோ சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது, ஜேஜே போர்டு இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் கமிட்டின்னு இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் யூனிட் இருக்குது, ஜுவனல் போலீஸ் யூனிட் இருக்குது, நிறைய வித கமிட்டிஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரிவர செயல்படுறாங்களா, இது எல்லாமே சரிவர இயங்கிட்டு இருக்கா இப்படிங்கிறத எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ண வேண்டியது சைல்ட் ரைட்ஸ் கமிஷனோடைய முக்கிய பணி. ஸோ இதுதான் எங்களுடைய வேலை. இதுக்கு தாண்டி மேற்கொண்டு அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது கமிஷனுக்கு வரும். எப்படி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முடியல அப்படிங்கும்போது ஸ்டேட் லெவலில் வரும். திஸ் இஸ் ஸ்டேட் கமிஷன். ஸோ இது இந்த புரிதல் உங்களுக்கு, இது அடிப்படையான விஷயங்கள் நான் உங்ககிட்ட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன இது எல்லாருமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்காது. இதுக்கு மேலே தான் பிரச்சனைகளே வருது. ஸோ நமக்கு மன்னிக்கிற குணத்தை மறந்துட்டோம். குழந்தைன்ற அந்த பார்வை நம்ம கண்ணை விட்டு போயிடுச்சு. எப்படி போச்சு, எதனால் போச்சு? உடனே நம்ம மீடியாஸு சினிமாஸு இப்படி தான் நம்ம வந்து பிளேம் யார் மேலேயாவது நம்மளோட பிளேமை தூக்கி போடணும். நம்ம குழந்தைகளை பெற்றவர்கள் நம்மளுடைய கடமை என்ன, நம்ம கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 3 வயசு வரைக்கும் குழந்தைக்கு அந்த தாயோடு இருக்கும் பொழுது அந்த எப்படி இருந்தாலும் குழந்தைகள் 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உங்களை விட்டு அந்த அதிக நேரம் ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 வயது வரைக்கும் நாம் கொடுக்குற அந்த ஒரு அந்த ஸ்பரிசம், நம்மளுடைய அந்த உணர்வு, நம்மளை பார்க்குது அந்த குழந்தை, அந்த தாயோட ஒரு அன்பு. ஸோ தயவு செஞ்சு போட்டி போடாதீங்க. எல்லா விஷயங்கள்லையும் ஆண்களோட போட்டி போடாதீங்க. எம்பவர்மெண்ட், ஃபெமினிசம்ன்ற அந்த 2 வேர்டு வச்சுட்டு எல்லாமே இன்னைக்கு இன்றைய காலகட்டங்களில் உமனுக்கு அத்தனையான எல்லா வகையாலையும் நம்ம வந்து எம்பவர் ஆகிட்ருக்கோம். நம்ம அதை சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நடைமுறைப்படுத்துறது தான் இன்றைக்கி முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. ஸோ நான் அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. ஏன் நம்ம அப்படியும் பின்தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு? ஏன்னா நம்மளுடைய முக்கிய பணியின் வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பெண்களாகிய நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆண்களோட போட்டி போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு மீட்டிங்கில் நான் பேசும்பொழுது கூட ஒரு பெண் கேட்குறாங்க, மேடம் அவங்க வந்து குழந்தை பெற்றுப்பாங்களா, பால் கொடுப்பாங்களா, வளர்ப்பாங்களா? சி, ஒரு ஃபிசியாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பெண்ணுடைய உடல் அமைப்பு, இதுதான் ஆணுடைய உடல் அமைப்பு, அதுதான். ஸோ ஆட்டிடியூடு மாறுறது எங்கே இருந்துன்னு அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்ப்புலேருந்து நான் ஏன் வந்து பெற்றோர்களிடமிருந்து வீட்டில் இருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கணும்னு ஏன் நான் சொல்கிறேன்? நம்மகிட்ட இருந்து தான், பெண்ணிடம் நம்மகிட்ட இருந்து தான் அந்த மாற்றம் ஆரம்பிக்கணும். ஸோ தயவு செஞ்சு போட்டி போடாதுங்க, ஆண்களோட சேர்ந்து போட்டி போடாதுங்க. அவர்கள் வந்து எல்லா ஆண்களும் தவறு கிடையாது. ஒரு 10% ஆஃப் ஆண்கள் வந்து தவறாக இருக்காங்க அப்படிங்கிற அவங்களுக்காக தான் இந்த சட்டம் இருக்குது. அந்த 10% ஆஃப் தவறான ஆண்களுக்காக தான் போலீஸ் இருக்காங்க, நிறைய இந்த கமிட்டிஸ், ஆர்கனைசேஷன், சட்டங்கள் எல்லாமே, தண்டனை சட்டம் அமெண்ட்மெண்ட்ஸ் அடிக்கடி மாறிக்கிட்டே வர்ற அமெண்ட்மெண்ட்ஸ், கடுமையான சட்டங்கள் மாறிக்கிட்டே வர்றதுனால எந்த பயனும் இல்லை. மாற்றம் உன்னிடமிருந்து ஆரம்பிக்கணும், நம்ம வீட்டில் ஆரம்பிக்கணும், என்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும், தாயிடமிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் தான் என்னுடைய குழந்தைகள் செக்ஷுவல் எஜுகேஷன்ற 3வது விஷயம் செக்ஷுவல் எஜுகேஷன். எப்படி நான் பெண்கள் ஆண்கள்ன்ற விஷயத்தில் ஆணும் பெண்ணும் போட்டி போட்டுக்காதீங்கன்னு சொல்கிறேனோ அதே தான் இந்த உலகம். ஏன் சொல்கிறேன், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் சுழஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஆணும் பெண்ணும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் பேலன்ஸ்டாக புரிதலோட வாழ கற்றுக்கணும். ஸோ எல்லா ஆண்களையும் குறை சொல்லாதீங்க. 90% ஆஃப் த ஆண்கள் எல்லாருமே நல்லவங்க தான். 10% ஆஃப் அந்த ஆண்கள் பான் கிரிமினல் இல்லை பாட்டப் கிரிமினல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் அது உங்களோட சௌரியம். ஸோ அந்த 10% ஆஃப் ஆண்கள் தான் வந்து தவறானவங்க, அவங்களுக்காக தான் இந்த சட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி, கோர்ட்டையே டிபெண்ட் பண்ணிவிட்டு, சட்டத்தையே டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அதிகமான பேர்டன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கான ஒரு உணர்வு. நாம் பிரச்சனை நினச்சா தான் அது பிரச்சனை, நாம் பிரச்சனைன்னு இல்லைன்னு நினச்சா பிரச்சனை இல்லை தான். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க.
இப்போ அதிக அளவில் 50% மேலே எல்லாமே எல்லா சட்டத்தின் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாழ்க்கையை வாழுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமே வந்து நீங்கள் பிரச்சனைகளை பற்றி யோசிங்க. வாழவே ஆரம்பிக்கல, ஸ்டார்ட் ஆகும்போதே குழந்தைய கொண்டு போய் நீங்கள் க்ரஷில் விடும்போதே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கான பணத்தை அங்கே தான் நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். புருஷனும் பொண்டாட்டியும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க, அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைய போய் ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு விஷயமும் தெரிய வைக்காமல் 18 வயசுக்கு அப்புறம் அது காலேஜ் கொண்டு போய் நீங்கள் விடும்போது தான் அது ஃப்ரீடத்தை உணருது. குழந்தை காலேஜில் போய் தான் விளையாட கற்றுக்கிறான், காலேஜ் போய் தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க கற்றுக்கிறான். அப்போ காலேஜில் போய் அது ரொம்ப அட்டகாசம் பண்ணும்போது நீங்கள் என்ன தருதலையாக இருக்குது இன்றைக்கி குழந்தைகள், என்ன தருதலையாக வளருது இன்றைக்கி குழந்தைகள் அப்படின்ற அந்த தருதலைன்ற வேர்டை போடுறீங்க. எனக்கு அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த வேர்டை குழந்தைங்க மேலே யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். குழந்தைகள் அத்தனை பேரும் அற்புதமான படைப்பு குழந்தைன்றது. ஸோ அதை வளர்க்க தெரியாமல் வளர்த்த நம்ம தான் வந்து மோசமானவர்கள், பெற்றோர்கள் தான் நம்ம தான் வந்து பெரியவர்கள், வளர்ந்தவர்கள் தான் வந்து நான் குற்றம் சொல்வேன். ஸோ 18 வயசு வரைக்கும் எதையுமே சொல்லி கொடுக்காம ஒரு புரிதல், உலகம் என்ற புரிதலை ஏற்படுத்தாத, மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுக்காம, நம்மளோட தாய் மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுக்காம 18 வயசுக்கு அப்புறம் அது காலேஜ் போயிட்டு 4 மனுஷாலை பார்த்து பெண்களையே அப்போ தான் பார்க்குறாங்க, பெண்களோடு அப்போ தான் அவங்க பேசுகிறாங்க ஆசிரியர்கள்கிட்ட. அப்போ வந்து அந்த 18 வயசு வரைக்கும் அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கும் போது ஆசிரியர்கள் கூட ஒரு புரிதல் இல்லாமல் அதுக்கான பட்டப்பெயர் வச்சுட்டு அந்த குழந்தைகள் வந்து ஒரு அந்த பெரியவங்களை அந்த ஆசிரியர்களை ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த அங்கேயும் ஒரு புரிதல் இல்லை. அப்போ அந்த குழந்தைய இப்படியே உட்கார வச்சுட்டு அது உடல் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கு, அதுக்கான அந்த மனசோட ஆத்மார்த்தமாக அது பள்ளியில் கிளாஸில் உட்கார்ல, ஒரு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை, பிடி பீரியட் இல்லை. ஸோ படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் மார்க் வழியாக தான் நம்ம வந்து குழந்தைங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிப்மரில் 200 சீட்டு இருக்குது, 200 சீட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்க? 180,000 அப்ளிகேஷன்ஸ் வர்றது ஒரு ஒரு வருஷமும், 2 லட்சம் அப்ராக்சிமேட்லி அப்ளிகேஷன் வருது. சரி, நம்மளோட ஆசைப்படி குழந்தைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 12வது வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமே அலோவ் பண்ணாமல் படிக்க வச்சிட்டோம். 200,000 குழந்தையும் 99 மார்க் வாங்கிருச்சு, 200 சீட்டு தான் ஜிப்மர். அத்தனை குழந்தையும் மணிமணியாக படித்து நீட்லேயும் கிளியர் ஆயிடுச்சு, சரி மார்க்கும் வாங்கிடுச்சு, 99% வந்துடுது. திருப்பியும் ஜிப்மரில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? 200 சீட்டு தான், 99.1, 99.2, 0.3, 0.4 இப்படி வந்து தான் 200 சீட்டையும் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. திருப்பியும் 0.2, அந்த 2 மார்க்ஸில் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கலையேன்னு அந்த குழந்தையோட மன வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்காக அது செலவிட்ட வருஷங்கள் 18 வருஷம் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல், விளையாட்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல், நல்ல உணவு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், எல்லாத்தையும் இழந்து அந்த குழந்தை ஜிப்மர்ன்ற ஒரு என்ட்ரன்ஸ்க்காக, நீட்ன்ற என்ட்ரன்ஸ்க்காக அது தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அது முக்கியமான அருமையான பருவம் அதை இழந்து நிற்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள். இந்த சீட் கிடைக்கலன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம், அதுவும் இல்லைன்னா அலைட் கோர்சஸ், அடுத்தடுத்து என்னென்ன கோர்சஸ் இருக்கோன்ற அந்த மனப்பக்குவத்துக்கு என்றைக்கு பெற்றோர்கள் நீங்கள் அந்த குழந்தையை கொண்டு வரீங்களோ அன்னைக்கு இந்த சூசைட் ரேட் எவ்வளோ அழகாக குறையுதுன்றதை நீங்கள் பாருங்கள். சின்ன வார்த்தையை கூட இன்றைக்கி குழந்தைங்க பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன திட்டுறது, வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சண்டையை வந்து பார்க்க முடியல, ஏன்னா அவங்கள நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ண விடலை. அதை பார்க்கறதுக்கோ அதனோட புரிதலுக்கோ இல்லாத பொழுது குழந்தைங்க ஒரு சின்ன விஷயம், டிவி பார்க்கலையா உடனே அதுக்கு வர்றது, எவ்வளோ பேப்பரில் டெய்லி நம்ம நியூஸ் பார்க்குறோம், மனசு வலிக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிரச்சனைகளை என்னோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோட சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமவே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்புறம் SDP3555 என்ற என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். நம்மளோட 7-star India சேனலில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகள், உங்களோட நம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளோடைய வீரியத்தை பொறுத்து
நாங்கள் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் உங்களை எங்களை ஆஃபீஸ்க்கு உங்களை வர வச்சு உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு வேறு எந்த மாவட்டங்களில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர்களுக்கு நாங்கள் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கான சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து அணுகலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட பயணித்ததுக்கு நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இதுவரைக்கும் டாக்டர் தேவி பிரியா அவர்கள் சொன்னதை கேட்டோம். உங்களுக்கு ஏதாவது புகார் கொடுக்கணும் இருந்துச்சுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். கேள்விகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்ககிட்டருந்து பதிலும் வாங்கி கொடுக்குறோம். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதுவரைக்கும் நம்ம 7 Star India TV சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம், நன்றி.